வணக்கம் ஏழாம் வகுப்பு முதல் பருவம் அறிவியல் விசையும் இயக்கமும் மதிப்பீடு ரோமலெட்டர் ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று ஒரு பொருளானது ஆர் ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி விடை ஈ இரண்டு ஆர் இரண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள திசைவேகம் காலம் வரைபடத்திலிருந்து அப்பொருளானது விடை இ சீரான முடுக்கத்தில் பொருள் இயங்குகிறது மூன்று கீழே உள்ள படங்களில் எப்படமானது இயங்கும் பொருளின் சீரான இயக்கத்தினை குறிக்கிறது விடை படம் இரண்டு வினாயன் நான்கு ஒரு சிறுவன் குடைராட்டினத்தில் வினாடிக்கு பத்து மீட்டர் என்ற மாறாத வேகத்தில் சுற்றி வருகிறான் இக்கூற்றிலிருந்து நாம் அறிவது விடை அ சிறுவனின் இயக்கம் முடுக்கப்பட்ட இயக்கமாகும் ஐந்து ஒரு பொருளின் சமநிலையை நாம் எவ்வாறு அதிகரிக்கலாம் விடை ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தல் ரோமலிட்டர் இரண்டு கோடிட்டேடங்களை நிரப்புக ஒன்று இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரம் டேஷ் எனப்படும் இடப்பெயர்ச்சி இரண்டு திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கம் ஆகும் மூன்று ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்தால் அப்பொருள் நேர்முடுக்கத்தினை பெற்றிருக்கிறது என்கின்றோம் ஒரு பொருளோட திசைவேகம் அதிகரிச்சுக்கிட்டே போனா அது நேர்முடுக்கம் அதே அந்த பொருளோட திசைவேகம் காலத்தை பொறுத்து குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சுன்னா அது எதிர்முடுக்கம் வினாயண் நான்கு வேகம் காலம் வரைபடத்தின் சாய்வு டேஸ் மதிப்பினை தருகிறது நேர்குறி ஐந்து ஒரு பொருள் நகர்த்தப்படும் போது டாஸ் சமநிலையில் அது நீர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை நடுநிலை ரோமலிட்டர் மூன்று பொருத்துக இடப்பெயர்ச்சி மீட்டர் வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் சீரான திசைவேகத்தில் இருக்கும் கப்பலின் வேகம் நாட்டு ஒழுங்கான பொருளின் ஈர்ப்பு மையம் வடிவியல் மையம் சமநிலை அகலமான அடிப்பரப்பு ரோமலிட்டர் நான்கு ஒப்புமை தருக ஒன்று திசைவேகம் மீட்டர் பர் வினாடி முடுக்கம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்டு இரண்டு அளவுகோலின் நீளம் மீட்டர் வானுர்தியின் வேகம் நாட்டு கப்பலின் வேகம் அதுவும் நாட்டு தான் மூன்று இடப்பெயர்ச்சி பை காலம் திசை வேகம் தொலைவு காலம் வேகம் ரோமலிட்டர் ஐந்து மிக சுருக்கமாக விடையலி ஒன்று சீரான முடுக்கத்தில் இருக்கும் அனைத்து பொருட்களும் சீரான திசை வேகத்தை கொண்டிருக்க வேண்டியதில்லை என்று ஆசேர் கூறுகின்றான் காரணம் தருக வணக்கம் ஏலம் சீரண வட்ட இயக்கத்தில் நகரும் ஒரு பொருள் வட்டத்தின் சுற்றளவை ஒரு நிலையான வேகத்தில் நகர்த்துகிறது பொருளின் வேகம் மாறாமல் இருக்கும்போது அதன் வேகம் மாறிக்கொண்டிருக்கிறது எக்ஸாம்பிள் ரோலர் கோஸ்டர் சுற்றி வரும் கிரகங்கள் இரண்டு சஃபைரா மாறாத திசையில் மாறாத வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறாள் அவளது இயக்கத்தை தொடர்பு எழுதவும் விடை அவள் ஒரு நேர்கோட்டில் நிலையான வேகத்தில் நகர்கிறாள் வினாயின் மூன்று முடுக்கமானது ஒரு பொருளின் நிலை எவ்வளவு வேகத்தில் மாறுகிறது என்பதை பற்றி தகவல்களை நமக்கு அளிக்கிறது என்று உன் நண்பன் கூறுகிறான் இவ்வாக்கியத்தில் உள்ள பிழைகளை கண்டறிந்து மாற்றுக விடை முடுக்கமானது ஒரு பொருளின் வேகம் எவ்வளவு நேரத்தில் மாறுகிறது என்பதனை பற்றி தகவலை நமக்கு அளிக்கிறது ரோமலர் ஒன்பது பின்வரும் அட்டவணையை நிரப்புக ஆறு வரிசை கொடுத்திருக்காங்க முதல் நகர்வு இரண்டாம் நகர்வு கொடுத்திருக்காங்க 4 ஒரு பொருளோட நகர்வு நாலு மீட்டர் கிழக்கு நடந்திருக்கு இன்னொரு பொருளோட நகர்வு இரண்டு மீட்டர் மேற்கு நடந்திருக்கு இதோட தொலைவு என்ன நாலு கூட்டல் இரண்டு ஆறு அப்போ இரண்டே கூட்டினிங்கன்னா ஆறு மீட்டர் தொலைவு வந்துடும் ஸோ இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நான்கு மீட்டர் கிழக்கு நடந்திருக்கு இடம் இரண்டு மீட்டர் மேற்கு நடந்திருக்கு இதுக்கு இடைப்பட்ட இடப்பெயர்ச்சி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இப்போ நாலு மைனஸ் ரெண்டு ரெண்டு மீட்டர் கிழக்கு தொலைவு அப்படின்னா ரெண்டையும் கூட்டணும் இடப்பெயர்ச்சி அப்படின்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணணும் थैंक्स फॉर वॉचिंग मई चैनल